ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராஸ்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா வாஸ்து நாள் நான் இன்றைக்கி சொன்னேன் ஒம்பது ஐம்பத்தெட்டுலேருந்து பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது சார் வீடு இருக்கிறவா இதெல்லாம் கொண்டாடலாம் வீடு இல்லாதவா என்ன பண்ணுவாள் எனக்கு வந்து வீடு வேணுமே அப்படின்னு சொல்லும்போது இந்த கலியுகத்தில் வேண்டக்கூடிய அற்புதமான தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ்தா அப்புறம் சுப்பிரமணியம் கலோ சாஸ்தா சுப்பிரமணிய காஞ்சியில் இருக்கக்கூடிய புதுப்பிரிவை எப்பவுமே சொல்லுவா கலோ சாஸ்தா சுப்ரமணிய இந்த கலியுகத்தில் சாஸ்தாவும் சுப்பிரமணியரும் ரொம்ப விசேஷம் இது கூட சேர்ந்து இந்த சுப்பிரமணியருக்கு உண்டான அதாவது எந்த கிரகத்துக்கு உண்டான அதிபதினு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு அவர் அதிபதி செவ்வாய்ங்கிறது தான் பூமிகாரகர் இல்லையா இந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டால்னா பூதநாதாய வித்மகே பவபுத்ராய்தமஹி தன்னோ சாஸ்திரே பிரஜோதய சாஸ்திரே ஐயப்ப சுவாமியை மனசார வேண்டிக்கோங்க ஐயப்பனுக்கு தீபம் ஏற்றிக்கோங்க முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கோங்க முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றிக்கோங்க வாஸ்து புருஷருக்கு இந்த வாஸ்து புருஷருக்கு லேசாக இந்த இருந்து ரெண்டு மண் எடுத்துன்னு வந்து ஒரு தாம்பாளத்தில் வச்சு அதில் ஸ்வஸ்திக்கோ ஓம்கிற பிரணவத்தை போட்டுவிட்டு ரெண்டு மஞ்சள் குங்குமத்தை அதில் போட்டு அது மேலே ஒரு தீபத்தை ஏற்றுங்க வாஸ்து புருஷரை மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நேவேத்தியம் எனக்கு வீடு வேணும் இடம் வேணும் இந்த பூமியில் பேர் சொல்கிற அளவுக்கு நான் இருக்கணும் ஒவ்வொரு பக்ஷி கூட பிராணி கூட என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வீட்டை கட்டுறது ஆனால் நான் வீடு இல்லாத இருக்கனே எனக்கு அனுகிரகம் கூட பாடு மனசார வேண்டிக்கோங்கோ சுப்பிரமணிய சுவாமியை வேண்டிக்கோங்கோ முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கோங்கோ ஐயப்ப சுவாமியை வேண்டிக்கவங்க வாஸ்து புருஷரை வேண்டிக்கவங்க நிச்சயம் அனுகூலியமாக வேண்டுதலுக்கு என்றைக்குமே ஒரு பலன் இருக்குதுங்க உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது பற்றெடுத்துன்னா அது தானாகவே உங்களுக்கு என்ன பண்ணணும் வழிவகுத்து கொடுக்கும் நம்மளுக்கு ரொம்ப அற்புதமான வழிவகுத்து கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அற்புதமான செயல் அதுதான் என்ன வேண்டிங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் அந்த வேண்டுதல் நியாயமானதாக இருந்ததுன்னா நிச்சயமாக அது நடைபெறும் அதுக்குண்டான முயற்சியும் எடுக்கணும் இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய அற்புதமான வழிமுறைகள் இதுதான் இன்றைக்கி வாஸ்து தினத்தன்று இன்றைய நாளில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை நம்ம பார்த்தோம் இடம் வீடு இல்லாதவா இடம் வீடு இருக்கிறவா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா அந்த இடத்துக்கு போய் பூமி பூஜை போட்டுக்கணும் ஒருவேளை பூமி பூஜை போட்டுண்டு அதுக்கப்புறம் அதை ஆரம்பிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த நேரத்தில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் இன்றைய தினத்தில் வாளுக்கு சந்திராஷ்டமம் இருக்கப்படாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா நன்றி